வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்பு செய்திகள் பிரதமரின் ஏழைகளுக்கான நிதியுதவி திட்டம் முப்பத்தொன்பது கோடி பேர் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அரசு தகவல் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் மருந்து நிறுவனங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்றாக அதிகரிப்பு குணமடைந்தோரின் சதவீதமும் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு ஒன்றாக உயர்வு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் ஆரோக்கிய சேது மொபைல் செயலியை ஒன்பது கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர் இந்த செயலியின் மூலம் தகவல் கசிவு ஏற்பட வாய்ப்பில்லை மத்திய அரசு விளக்கம் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி நாளை தொடக்கம் மாலத்தீவில் சிக்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வர சமுத்திர திட்டம் நீர்நிலைகளில் உள்ள களிமண் வண்டல் மண்ணை விவசாயிகள் மண்பாண்டம் செய்பவர்கள் விலையில்லாமல் பெற்றுக் கொள்ளலாம் தமிழக அரசு அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் பிரதமரின் கரீப் கல்யாண் எனப்படும் ஏழைகளுக்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் முப்பத்தொன்பது கோடி பேர் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று தடுப்புக்காக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு உதவி செய்ய மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிவித்தது இதன் கீழ் மகளிர் விவசாயிகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கும் நிதியுதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன அதன்படி இருபது கோடியே ஐந்து லட்சம் மகளிருக்கு ஜன்தன் வங்கிக் கணக்குகளில் முதல் தவணையாக மொத்தம் பத்தாயிரத்து கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது இரண்டாவது தவணையாக ஐந்து கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் மகளிருக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தை கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டு கோடியே பத்தொன்பது லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின்கீழ் பதினாறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் முதியோருக்கு ஆயிரத்து நானூற்று ஐந்து கோடி ரூபாயும் கட்டட தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட இரண்டு கோடியே இருபது லட்சம் பேருக்கு மூன்றாயிரத்து இரண்டு கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தவிர அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏப்ரல் மாதத்தில் அறுபது கோடியே முப்பத்து மூன்று லட்சம் பேருக்கு உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மே மாதத்தில் பனிரண்டு கோடியே முப்பத்தொன்பது லட்சம் பேருக்கு உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் நான்கு கோடியே எண்பத்திரண்டு லட்சம் இலவச எரிவாயு சிலிண்டர்கள் பிரதமரின் உஜ்வாலா கீழ் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது அத்தியாவசிய மருந்து பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மருந்து நிறுவனங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதார சேவைகள் தலைமை இயக்குநரகம் பட்டியல் ஒன்றை தயாரித்துள்ளது அதில் கொரோனா தொற்று சூழலில் தீவிர சிகிச்சைக்கு தேவையான ஐம்பத்தைந்து வகை மருந்துகள் மற்றும் பொதுவான தொன்னூற்றாறு மருந்துகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன நாடு முழுவதும் இவை தடையின்றி திருப்திகரமான முறையில் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள இணையதள பதிவில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று நாட்டில் நேற்று புதிதாக மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று மட்டும் ஆயிரத்து இருபது பேர் உட்பட மொத்தம் பதினான்காயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர் இதுவரை ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு பேர் இந்த கொடுந்தொற்றுக்கு பலியாகியுள்ளனர் நேற்று மட்டும் நூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது எனினும் குணமடைந்து வீடு திரும்புவோரின் சதவீதம் இருபத்தெட்டு புள்ளி ஏழு ஒன்றாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது நாட்டிலேயே மிக அதிக அளவாக மகாராஷ்டிராவில் பதினைந்தாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து பேரும் குஜராத்தில் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் தலைநகர் தில்லியில் ஐந்தாயிரத்து நூற்று நான்கு பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனா் ஆந்திரப்பிரதேசத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று பதினேழு ஆக அதிகரித்துள்ளது ராஜஸ்தானில் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் மூன்றாயிரத்து நாற்பத்தொன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நூற்று எழுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பீகாரில் ஐநூற்று முப்பத்தாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர்களில் நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கோவாவில் ஏழு பேருக்கும் மணிப்பூரில் இரண்டு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டதால் அந்த இரு மாநிலங்களும் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்ட மாநிலங்களாக உள்ளன நாட்டிலேயே சிக்கிம் மாநிலத்தில் மட்டும் தொடக்கத்திலிருந்தே யாருக்கும் இந்த தொற்று உறுதி செய்யப்படாததால் அந்த மாநிலம் முழுவதுமே பச்சை மண்டலமாக நீடிக்கிறது தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று எட்டு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை நான்காயிரத்து ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது நேற்று உயிரிழந்த இரண்டு பேரையும் சேர்த்து இதுவரை முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மாநிலம் முழுவதும் நேற்று குணமடைந்த எழுபத்தாறு பேர் உட்பட ஆயிரத்து நானூற்று எண்பத்தைந்து பேர் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியுள்ளனர் நாடு முழுவதும் இதுவரை பனிரெண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது தற்போது முன்னூற்று இருபத்தோரு அரசு ஆய்வகங்களிலும் நூற்று பதினெட்டு தனியார் ஆய்வகங்களிலும் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அந்த கவுன்சில் கூறியுள்ளது அதே சமயம் பரிசோதனை வசதிகளை அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களை அதிகரித்து அங்கீகாரம் வழங்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது ஆரோக்கிய சேது மொபைல் செயலியில் பாதுகாப்பு குறைபாடு எதுவும் இல்லை என்றும் தகவல் கசிவு எதுவும் ஏற்படவில்லை எனவும் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது முன்னதாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்த செயலியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும் தகவல் கசிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள மத்திய அரசு இந்த செயலியை பதிவிறக்கம் செய்தவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் எதுவும் கசியவில்லை எனவும் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இந்த செயலி கண்காணிக்கப்படுவதாகவும் இதன் பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக புகார் கூறியவர் தெரிவித்த எந்த அம்சமும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் செயலியின் டுவிட்டர் பதிவில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆரோக்கிய சேது செயலியை ஒன்பது லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த செயலி கொரோனா தொற்றை தடுக்கவும் அது குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் செப்டம்பர் முப்பது வரை நீட்டிக்கப்படுவதாக மறைமுக வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே பல்வேறு சலுகைகள் மற்றும் வரி கணக்கு தாக்கல் செய்வதில் கால நீட்டிப்பு உள்ளிட்டவற்றை அறிவித்தார் அதன்படி ஜிஎஸ்டி ஆண்டு கணக்கை தாக்கல் செய்ய ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது தற்போது அது செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மார்ச் இருபதுக்கும் ஏப்ரல் பதினைந்துக்கும் இடையே காலாவதியான மின்வழி ரசீதுகள் வரும் முப்பத்தோராம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் தடையற்ற சரக்கு போக்குவரத்துக்கு வழி ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி நாளை தொடங்கும் நிலையில் இந்தியாவின் அண்டை நாடான மாலத்தீவு மற்றும் துபாயில் வசிக்கும் இந்தியர்களை அழைத்து வர சமுத்திர சேது என்ற திட்டத்தை இந்திய கடற்படை தொடங்கியுள்ளது கடல்பாலம் என்ற பொருள்படும் இத்திட்டத்தின் முதல் கட்டமாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ ஜலஸ்வா மற்றும் ஐ என் மாகர் ஆகிய இரண்டு கப்பல்கள் மாலத்தீவு தலைநகர் மாலைவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளன இந்த கப்பல்கள் மூலம் மாலத்தீவில் இருந்து தாயகம் வர விரும்பும் இந்தியர்களை கேரள மாநிலம் கொச்சிக்கு அனுப்பி வைப்பதற்கான பணிகளில் மாலையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இவ்விரு கப்பல்கள் மூலமாக சமூக இடைவெளியை பின்பற்றி சுமார் ஆயிரம் பேர் கொச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கப்பல்களில் மருத்துவ வசதி உட்பட கடல் பயணத்தின் போது பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதேபோன்று துபாய்க்கும் ஐ என் எஸ் ஷர்துல் என்ற கடற்படை கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொச்சி துறைமுகத்தை வந்தடையும் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற கடும் துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி பிடிப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் கொரோனா ஊரடங்கை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளனர் கடந்த சில நாட்களாக அந்த யூனியன் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது புல்வாமா மாவட்டத்தின் ஷார்ஷாலி கிராமத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இன்று அதிகாலை இந்த தேடுதல் வேட்டையின் போது அப்பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து பதிலடி தாக்குதல் நடைபெற்றது இதில் அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் இருவர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே புல்வாமா மாவட்டத்தில் மற்றொரு கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின்போது ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி பிடிப்பட்டதாகவும் கடந்த எட்டு ஆண்டுகளாக அந்த தீவிரவாதி பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை தலைவர் மருத்துவர் தீபா சரவணன் அண்ணா அரசு மருத்துவமனை அரும்பாக்கம் சந்திக்கிறார் இன்று இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் தொடர்கின்றன நீட் தேர்வுக்கு இன்று முதல் மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் மூலம் பயிற்சி அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த கல்வியாண்டிற்கான பாடப்புத்தகங்கள் எண்பது சதவீதம் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா பொருட்களையும் பள்ளி திறந்த ஒரு வாரத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனாவிற்கு தேர்வு கண்டவுடன் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வில் எஞ்சியுள்ள ஒரு தேர்வு நடத்தப்படும் என்று அவர் கூறினார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நடத்தப்படும் என்றும் இதற்காக ஆன்லைன் மற்றும் தொலைக்காட்சி மூலம் பாடங்களை கற்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஈரோடு மாவட்டம் நேற்று முதல் பச்சை மண்டலமாக மாறியிருப்பதற்கு அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் சென்னையில் நாள் ஒன்றுக்கு எழுநூறு எம்எல்டி குடிநீர் விநியோகம் குழாய்கள் மூலம் செய்யப்படுவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் இது தொடர்பாக சென்னை மாநகராட்சியை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும்போது சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் நோக்கில் சென்னையில் ஆயிரம் தெருக்களில் குழாய் மூலம் குடிநீர் வழங்க கூடுதலாக ஐம்பது எம்எல்டி தண்ணீர் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் வேலுமணி தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் அமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர அரசிடமிருந்து கிருஷ்ணா நதிநீர் வாயிலாக ஏழு புள்ளி ஆறு டி எம் சி தண்ணீர் இந்த ஆண்டு பெறப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தற்போது ஆறு புள்ளி மூன்று டி அளவு நீர் கையிருப்பில் உள்ளதாகவும் இது இந்த ஆண்டு முழுவதும் சென்னைக்கு குடிநீர் வழங்க போதுமானதாக இருக்கும் என்றும் மாநகராட்சியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் ஏரியூரின் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கூறியுள்ளார் ஏரியூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நிர்வாக செயல்பாட்டினை அமைச்சர் இன்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தர்மபுரி மாவட்டத்தில் பென்னாகரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து ஏரியூர் ஊராட்சி ஒன்றியமும் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து கடத்தூர் ஊராட்சி ஒன்றியமும் பிரிந்து செயல்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததற்கிணங்க தேர்தல் நடத்தப்பட்டு ஒன்றிய குழு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் தற்போது கோடைக்காலம் என்பதால் தருமபுரி மாவட்ட மக்கள் கூட்டு குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் நான்கு நபர்களை உறுப்பினர்களாக கொண்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே ஜூன் மாதங்களுக்கு தலா ஐம்பது கிலோ அரிசியும் ஆறு நபர்களை கொண்ட குடும்பத்தினருக்கு எழுபத்தைந்து கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளாா் திருவாரூர் மாவட்டம் அலிவளம் பகுதியில் முதல்வரால் அறிவிக்கப்பட்டுள்ள விலையில்லா அரிசியுடன் நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோ வீதம் கூடுதல் அரிசி வழங்கும் திட்டத்தை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு வல்லுநர் குழு அமைத்து தினசரி அவர்களின் ஆலோசனையை பெற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக கூறினார் மத்திய அரசு தேசிய உணவு திட்டத்தின்படி அந்தியோதியா குடும்ப அட்டைகளுக்கு நபர் ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு ஐந்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுவதாக தெரிவித்தார் பொதுமக்கள் சுய கட்டுப்பாட்டுடன் இருந்தால் கண்டிப்பாக கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தலாம் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடியில் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்காக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் வைத்துள்ள கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்தார் இம்மாவட்டத்தில் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழகத்தில் மதுபான வகைகளின் விலை பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுபானத்தின் மீது விதிக்கப்படும் ஆயத்தீர்வை வரி பதினைந்து சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதால் சாதாரண நூற்றி எண்பது மில்லி லிட்டர் மதுபான பாட்டிலின் அதிகபட்ச சிலரை விலை பத்து ரூபாய் கூடுதலாகவும் நடுத்தர மற்றும் பிரீமியம் வகை நூற்றி எண்பது மில்லி லிட்டர் மதுபான பாட்டிலின் விலை இருபது ரூபாய் கூடுதலாகவும் நாளை முதல் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மதுக்கடைகளை திறப்பது என்ற மாநில அரசின் முடிவை கண்டித்து நாளை கருப்பு சின்னம் அணியும் போராட்டம் நடைபெறும் என திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன இது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் நாளை மதுக்கடைகளை திறப்பது என்ற அரசின் முடிவால் சமூக தொற்று மேலும் பரவலாகும் என்று குறிப்பிட்டுள்ளனர் கடந்த மார்ச் மாதம் முதல் தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் அஇஅதிமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக இத்தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் மதுக்கடைகளை திறக்கும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பொதுமக்கள் நாளை ஒருநாள் மட்டும் கருப்பு சின்னம் அணிந்து அவரவர் இல்லத்தின் முன்பாக ஐந்து பேருக்கு மேல் மிகாமல் நின்று முழக்கமிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாசும் மதுக்கடைகளை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுக்கடைகளை திறக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி முழு மதுவிலக்கை அமல்படுத்துவதே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் விருப்பம் என்றும் அதன்படி தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தில் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் இதர நீர்நிலைகளில் உள்ள களிமண் வண்டல் மண் சவுடுமண் மற்றும் சரளை மண்ணை விவசாயிகள் மற்றும் மண்பாண்டம் செய்பவர்கள் விலையில்லாமல் பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசின் பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நீர் ஆதாரங்கள் தூர்வாரப்பட்டு வழக்கத்தை விட அதிக நீர் தேக்கப்பட்டு விவசாயத்திற்கும் குடிநீர் பயன்பாட்டிற்கும் பெருமளவில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நீர்நிலைகளில் உள்ள களிமண் வண்டல் மண் சவுடுமண் மற்றும் சரளை மண்ணை விவசாயிகள் மற்றும் மண்பாண்டம் செய்வதற்கு வழங்குவதற்காக ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அரசாணை வெளியிட்டு அதன் மூலம் இதுவரை ஆறு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் விவசாயிகளும் மண்பாண்ட தொழில் புரிவோரும் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது நடைமுறையில் ஊரடங்கில் இருந்து விவசாயப் பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கோடைக்காலத்தில் பாசனத்திற்காக நீர் திறக்கப்படுவதும் நிறுத்தப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று விவசாயிகள் தங்களுக்கு தேவையான மண்ணை விலையில்லாமல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருப்பூரில் நாற்பத்தி மூன்று நாட்களுக்குப் பிறகு மீண்டும் தொழில் நிறுவனங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன கொரோனா ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டிருந்த இந்த தொழிற்சாலைகளுக்கு இன்று முதல் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து பின்னலாடை நிறுவனங்கள் அது சார்ந்த தொழில்களில் ஐம்பது சதவீத பணியாளர்கள் பணிக்கு திரும்பியுள்ளனர் இன்று காலை பத்து மணிக்கு தொழிற்சாலைகளுக்கு வந்த தொழிலாளர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டு கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்த பின் முகக்கவசம் கொடுக்கப்பட்டு பணிகளை தொடங்க அனுமதிக்கப்பட்டது சமூக இடைவெளியை பின்பற்றி பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர் இதையடுத்து திருப்பூர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் இருபது பயனாளிகளுடன் நூறு நாள் வேலை திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன அம்மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நடப்பாண்டில் இரண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பது பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கொரோனா தடை காலத்தில் இப்பணியாளர்களுக்கு இருநூற்று இருபத்தொன்பது ரூபாய் வீதம் இரண்டு நாள் சம்பளம் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிலையில் நிபந்தனைகளுடன் இத்திட்டத்தின் கீழ் பணிகளை தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்தது அதன்படி விருதுநகரில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் சமூக இடைவெளியை பின்பற்றி சுமார் இருபது பணியாளர்களுடன் பணிகள் நடைபெற்று வருகிறது ராமநாதபுரத்தில் நடமாடும் கொரோனா பரிசோதனை மையத்தின் செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் ராவ் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அம்மாவட்டத்தில் இதுவரை இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுவரை இருபத்தொரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ற்று நாற்பத்தைந்து பேருக்குள்ள பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் கிராமப்பகுதிகளில் பரிசோதனைகளை மேற்கொள்ள ஏதுவாக நடமாடும் மையத்தை ஆட்சியர் இன்று தொடங்கி வைத்தார் ஒருங்கிணைந்த வேலூர் மண்டலத்தில் ஊரடங்கு தளர்வு அளிக்கப்பட்டு முப்பது சதவீத தொழிலாளர்களை கொண்டு தொழிற்சாலைகள் இயங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இயங்கி வரும் தொழிற்சாலைகள் ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டது இந்நிலையில் அவற்றுக்கு தளர்வு அளிக்கப்பட்டதை அடுத்து தோல் தொழிற்சாலை காலனி இரு சக்கரம் நான்கு சக்கர வாகனங்கள் உதிரி பாகம் தயாரிக்கும் நிறுவனங்கள் இரும்பு சார்ந்த தொழிற்சாலைகள் பிளாஸ்டிக் தயாரிப்பு நிறுவனங்கள் அகர்பத்தி தயாரிப்பு தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் முப்பது சதவீத பணியாளர்களை கொண்டு சமூக இடைவெளியை பின்பற்றி இயங்கி வருகின்றன சேலத்தில் விதிமுறைகளை மீறி திறக்கப்பட்ட பத்து கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் கொரோனா பரவல் காரணமாக சேலத்தில் அத்தியாவசிய மளிகை கடைகள் தவிர மற்ற கடைகளுக்கு மே பதினேழாம் தேதி வரை அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் ராமன் அறிவித்தார் இந்நிலையில் மாநகர் பகுதிகளில் ஆட்சியர் உத்தரவினை மீறி பழைய பேருந்து நிலையம் அருணாச்சல ஆசாரி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் துணிக்கடைகள் டயர் கடைகள் மின் மோட்டார் கடைகள் என பத்துக்கும் மேற்பட்ட கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றதாக தகவல் கிடைத்தது அங்கு அதிகாரிகள் கடைகளுக்கு சீல் வைத்தனர் கிருஷ்ணகிரி ஒசூர் பகுதிகளில் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் இன்று முதல் தொழிற்சாலைகள் செயல்பட தொடங்கின அம்மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ஒசூர் தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன இன்று முதல் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் இந்த தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து படிமாங்கனி கூழ் உற்பத்தி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பு ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் இன்று காலை முதல் செயல்பட தொடங்கியுள்ளன இதேபோல் ஆங்காங்கே உள்ள வணிக கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன இவை மாலை ஐந்து மணி வரை செயல்பட்டு செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி செயல்படுமாறு தொழிற்சாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள எஸ்பிபி காலனியில் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட நூற்றாண்டு பழமை வாய்ந்த ரயில்வே செங்கல் பாலம் அகற்றப்பட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய கான்கிரீட் பாலமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பயன்பாட்டில் இருந்து வந்த இப்பாலத்தில் மழைக்காலங்களில் பாலத்தின் அடியில் தண்ணீர் புகுந்து போக்குவரத்து பாதிக்கப்படும் இந்நிலையில் இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த ஆண்டு உயர்மட்ட மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது தற்போது ஊரடங்கு அமலில் உள்ளதால் ரயில் போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் ரயில்வே மேம்பாலம் இடிக்கப்பட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் புதிய ரயில்வே பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை மாரடைப்பு காரணமாக இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எழுபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி செங்கல்பட்டில் பிறந்தவரான தலித் எழில்மலை பாமக சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் தனி பொறுப்புடன் கூடிய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்த அவர் பின்னர் அஇஅதிமுகவில் சேர்ந்து இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு திருச்சி மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அரசியலில் நுழைவதற்கு முன் ராணுவ அதிகாரியாக பணியாற்றிய தலித் எழில்மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் பங்கேற்று குடியரசு தலைவரின் கே சைனிக் சேவா பதக்கம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது தலித் எழில்மலையின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான மதுராந்தகம் அருகே உள்ள இரும்பேடு கிராமத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தலித் எழில்மலையின் மறைவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனா் மத்திய சுகாதாரத்துறை முன்னாள் இணையமைச்சராக இருந்த எழில்மலை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் அரசியல் குரலாக ஒழித்தவர் என்றும் அவரது மறைவு வேதனை அளிப்பதாகவும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் கட்சிக்காக பணியாற்றியவர் தலித் எழில்மலை என்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளாா் சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தை கடந்துள்ளது இதுவரை லட்சத்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் இரண்டு உயிரிழந்துள்ளனர் உலகில் கடந்த ஐந்து மாதங்களாக பரவி வரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் அமெரிக்காவில் உள்ளனர் அந்நாட்டில் இதுவரை பனிரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கடந்த மணி நேரத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தலி மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தை நெருங்குகிறது ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தை தாண்டிவிட்டது பிரேசிலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாயிரத்தையும் ஜெர்மனியில் ஏழாயிரத்தையும் நெருங்குகிறது பாகிஸ்தானில் ஐநூற்று இருபத்தாறு பேரும் பங்களாதேஷில் நூற்று எண்பத்து மூன்று பேரும் ஆப்கானிஸ்தானில் தொன்னூற்று ஐந்து பேரும் இலங்கையில் ஒன்பது பேரும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தனர் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்காலில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி ஆகவும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை செங்கோட்டை குளச்சல் சித்தார் சிவலோகம் ஆகிய இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சேலத்தில் அதிகபட்சமாக நாற்பது புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மதுரை திண்டுக்கல் கரூர் திருச்சி சேலம் தருமபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பிரதமரின் ஏழைகளுக்கான நிதியுதவி திட்டம் முப்பத்து ஒன்பது கோடி பேர் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அரசு தகவல் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் மருந்து நிறுவனங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்றாக அதிகரிப்பு குணமடைந்தோரின் சதவீதமும் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு ஒன்றாக உயர்வு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் ஆரோக்கிய சேது மொபைல் செயலியை ஒன்பது கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர் இந்த செயலியின் மூலம் தகவல் கசிவு ஏற்பட வாய்ப்பில்லை மத்திய அரசு விளக்கம் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி நாளை தொடக்கம் மாலத்தீவில் சிக்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வர சமுத்திர சேது திட்டம் நீர்நிலைகளில் உள்ள களிமண் வண்டல் மண்ணை விவசாயிகள் மண்பாண்டம் செய்பவர்கள் விலையில்லாமல் பெற்றுக் கொள்ளலாம் தமிழக அரசு அறிவிப்பு பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்